இன்றைய மன்னா. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஆபகோக் 2:3. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கென்று முன்குறித்த நாட்கள் கடந்து வருகிற வரைக்கும், தேவன் நமக்கென்று முன்குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிற வரைக்கும் நாம் காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். யோசேப்பை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி. பலவிதமான நிந்தனைகள், பலவிதமான அவமானங்கள், இகழ்ச்சியான பேச்சுக்கள், அடிமைத்தன வாழ்க்கை, சிறைச்சாலை தண்டனைகள், பல போராட்டங்களை கடந்து தேவன் சொன்ன வார்த்தை தன் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் பொறுமையாய் அமைதியாய் யோசேப்பு காத்திருந்தபடினாலே இந்த காத்திருத்தலுக்கு பலன் அந்த தேசத்திலே எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகும் அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தி வைத்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காத்திருப்போமே ஆனால், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருப்போமே ஆனால், நமக்கும் நன்மை செய்ய நம்முடைய தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் பாதத்தில் காத்திருப்போம், அவர் சுத்தம் செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.